ಹಲೋ ಹಲೋ ಬ್ರೋ, ನಾಗೇ 360 ಆಫೀಸ್ ಇದ್ದಾನೆ? ಇಲ್ಲ, ನಾಗೇ 360 ಆಫೀಸ್ ಇದ್ದಾನೆ. ನಾನು ಸರ್ಮೇಶ್ ಪಾಕ್ನು. ಸರ್ಮೇಶ್ ಪಾಕ್ನು? ஆமா. இல்ல, என்ன விஷயம்? இல்ல, நான் அவட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? ஆமா. கேமரால என்ன எடுக்கறாங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்ல, கேமரால எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, சர்மேஷ் எனக்கு தெரிஞ்சவர் தான். இந்த கேமரால சும்மா நீங்க வர வர சொல்லுங்க. அப்படியா? ஆமா. நீங்க எந்த ஊரு? நான் காரைக்கால். காரைக்கால். ம். பாக்குறேன். சமேஷ், இந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த ஞாபகம் இல்லையா உனக்கு? நான் காரைக்கால், காரைக்கால் பஸ் ஸ்டாப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரொபோஸ் பண்ணல. ப்ரொபோஸ் பண்ணா? ஆமா. யார் யார்? கேமரா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரொபோஸ் பண்ணல, அப்போ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சாரி, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ப்ளீஸ். புரியல. கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சமேஷ், நான் ஞாபகம் இல்லை உனக்கு, எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணல காரைக்கால் பஸ் ஸ்டாப்பில். நான் அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாரு, ஒரு விஷயத்தில் பண்ண இப்போ நல்ல பெரிய ஆள் ஆகிட்டோம். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் முடியும். நீ என்ன சொல்லும் போது நான் உன் ஞாபகத்துலேயே இருந்தது எனக்கு சத்தியமாக உன மறக்க முடியல. என்னால் அதெல்லாம் வேண்டாம், நீ சொல்லு ப்ளீஸ். மாஸ்க் கழட்டுங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? என் பேர் வாசகி. உனக்கு ஞாபகம் இல்லையா? கேமரா யா? இது கேமரா எடுக்கறாங்க. என்னோட எவிடன்ஸ்க்காக நான் எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த நான் அவ கூப்பிடு. சரத்து கூப்பிடு. வந்துட்டாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன இவங்க காரைக்காலில் பார்த்தாங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க ப்ரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நார்மலாக இருக்கு. எது 2 வருஷத்துக்கு முன்னாடி எது வர இருக்கு? கேமரா எடுத்துருக்கீங்க அவங்க? என்னோட எவிடன்ஸ்க்காக நாம் எடுக்கிறோம் ப்ரோ. இவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவார், எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ. இல்லை இல்லை, நான் பேசிக்கலாம் பேசிக்கலாம், அதை ஆஃப் பண்ண. இல்லை இல்லை, நீங்கள் தான் ப்ரோ சேர்த்து வைக்கணும். கேமரா எடுக்கட்டும் ப்ரோ, எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ. அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு. நீங்கள் யாருங்க எனக்கு தெரியல. சர்மிஷ் கொஞ்சம் ஞாபகப்படுத்து. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணார், அப்புறம் நான் அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அப்போருந்து எனக்கு ஒன் ஞாபகமாகவே இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னால மறக்கவே ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? இல்லை, நீ இருங்க ப்ரோ. இல்லை கேமரா, அதை நான் பேசிக்கிறேன். நீங்கள் வந்துருக்கீங்களா? உங்களுக்கு மரியாதை நான் கொடுக்குறேன். நான் இது பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். எதாவது சொல்லிட்டு. ஓகே, இருங்க கேமரா. இல்லை, அதை எடுக்க எடுக்கட்டும் எடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரைக்கால் பஸ் ஸ்டாப்ல என்னா எனக்கு நான் இப்பதான் அவனை தேடி அவன் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு
கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ரெண்டு வருஷமா பேசணும். எனக்கு தான் எனக்கு கஷ்டப்படுறேன். நீ அவன் எப்ப வெளில வரானோ அப்ப போய் பேசிக்கங்க. இந்த ஆபீஸ்ல வந்து நாலு பேர் ஒர்க் பண்ற இடம் இது. இந்த இடத்துல வந்து எல்லாரும் நீங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டு கூடாது. அவனுக்கு பிரச்சனையா? நீ போயிட்டு வெளில பேசுங்க. வெளில போய் பேசுங்க. இங்க தாங்க எனக்கு பிரச்சனை. எவிடன்ஸ் எனக்கு வேணும்னா நினைச்சிட்டு இருக்கேன். அவன் ப்ரோபோஸ் பண்ணலாம். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீங்க கூட்டு போய் நீங்க வச்சு பேசிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ. அதெல்லாம் வராம பேசுங்க. எங்க பேரண்ட் நீங்க சொல்றீங்களா? லவ் பண்ணியா இல்லையா? ப்ரோபோஸ் பண்ணியா இல்லையா? நாங்க வர சொல்றோம். நாங்க டிபார்ட்மென்ட் பஸ் ஸ்டாண்ட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோபோஸ் பண்ணேன். சரி. அதுல இருந்தே வேணும் ஆமாதா இருக்கு. சரி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோபோஸ் பண்ணாரு. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தியேடா ஞாபகம் இல்லையா? ஃபோன் நம்பர் காட்டுங்க ஃபர்ஸ்ட். நீ ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அவன் நடிக்கிறான். நடிக்காத ரசம். தேவலா பிரச்சனை இப்ப எங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்சா செம்ம தேவலா பிரச்சனை. வீடு 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 நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் வேலைய பார்த்தா நான் செவனே இருந்து. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் வீட்டுக்கு வந்து வீட்டு வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் ஓபன் பண்ண சொல்றோம். வீடு வா உங்க வீட்டு வாங்க போ. வா உங்க வீட்டுக்கு போ. வாங்க அங்கல வேணா நீ இரு நீ இரு. யா அதல வேணா. உங்க வீட்டுக்கு போமா பிரே. நீ இரு. உங்களை ஏமாத்துறானே நான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உங்களை ஏமாத்துறானே நான். உங்களை ஏமாத்துறானே நான். உங்க வீட்டுக்கு வாங்க. நீங்கனா ப்ளீஸ் நான் சேர்த்து வைங்கனா. சின்ன மணி அழுகுறா. நாங்க தான் அழுகுறோம் பணி. நீ பண்ற வேலைக்கு எதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஒழுங்கா சொல்லிடுங்க. எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க ஒழுங்கா சொல்றீங்க. 2 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சோன்னு தெரியலையா? நீ வந்துட்டே இல்ல பாருமா. நான் சொல்றேன். மரியாதையா நான் உங்கள பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? மரியாதையா நான் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் யார் உங்களுக்கு? நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எடுக்க எடுக்க நீங்க கேமரா நீங்க பேசுங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க. ஓகே கேமரா எடுக்கிட்டு உங்க கேமரா நீங்க எடுக்கறீங்களா? அது என்னோட எவிடன்ஸ் தான். நான் எடுக்கறேன். உங்க எவிடன்ஸ் எடுக்கறீங்களா? எங்க இது நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. வந்தாலும் பரவாயில்லை. எனக்கு அவன மட்டும் சேர்த்து வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இங்க வாங்க. வாங்க சின்ன புள்ள மாதிரி குழந்தை பேசாத அந்த மாதிரி பேசிங்க. எனக்கு அவன மறக்கவே சரி. நீங்க மறக்கவனா இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க? அத வந்து நீங்க எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க. இது வந்து இது கிடையாது. இப்ப கடைசியா இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்து ஏதாவது ஒரு சோசியல் மீடியால வெளியிட்டீங்க. அதெல்லாம் போட் வரல. ஒண்ணு பிரச்சனை இல்ல. எதுமே எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? உனக்கு பிரச்சனை இல்ல சார். வேற சோசியல் மீடியா போறீங்களா நீங்க? கலர் பண்ணிக்கோ. எதுமே பிரச்சனை கிடையாது. நீ கலர் பண்ணிக்கோ. இப்ப நான் மரியாதையா பேச ஒழுங்கா நான் சொல்றதுக்குள்ள வெளிய போயிடுங்க. நான் நம்ம குழந்தை பிள்ளை சாக்லேட் கேக்குற மாதிரி இருக்கு. நான் ஒரு பொண்ணு வந்து பேசுமானா என்னன்னா உங்களுக்கே புரியல. ஐயோ நான் சொல்றேன் இல்ல. ஒருவேளை அவன் பண்ணிருக்கலாம். நீ பேசி இருக்கலாம். ஏய் நீ என்ன பேசிட்டாங்கடா?
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லு, எதுவுமே நான் யாரும் வர சொல்லு. அவங்க அவர் போன் அடி சொல்லுயா, நீங்க போய் கொடுத்தாலே நாங்க ஏமா நாங்க மீடியால இருக்கிறோம், இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாதா? நாங்க இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம், இவ்வளவு சோசியல் மீடியா சம்பந்தம் இல்லாம ஒரு கேமரா வச்சுட்டு பண்ண மாட்டேன். என்ன சேர்த்து வைங்க, இந்த வீடியோ கேமரா அப்படியே கூட கொடுத்துட்டு போயிடுறேன். சேர்த்து வைன்னு சொல்ற இல்ல, ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான், அவனுக்கு புரியல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க இதுக்கு எது பண்ணாலும் நீங்க வந்து நீங்க வந்து நீங்க செல்லுபடி ஆகாது. ஒரே விஷயம் தெரியுது, படிச்சது இப்ப பிடிக்கலையா? நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து அவன் பிடிக்கலன்றான், நான் அவன் பேசவே இல்லைன்னுங்கிறான். நீங்க வந்து தேவையில்லாம பேசி பஞ்சாயத்தை பெருசு பண்ணாதீங்க. இது உங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. நீங்க வந்து பேசணும் வந்தாங்க, நியாயமா ஒரு பேச வந்தா ஓகே, கேமராலாம் எடுத்துட்டு வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க பேசிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தேவையில்லா பிரச்சனை. முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட அவசரம் பாத்துக்கலாம். உங்களை மீட் பண்ண வரும்போது நான் எப்படி சொல்றது, உங்களை மீட் பண்றது எனக்கு மட்டும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல, அதனாலதான் உங்களை பிராங்க் பண்ண. நீங்க எல்லாரும் பிராங்க் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். உங்க வீடியோஸ் நிறைய பண்ணிக்கணும்னா காரைக்கால் தான். யாரோட பிளான் இது? யாரோட பிளான் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் உங்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன். காரைக்கால் சேனல் ஒண்ணு இல்ல, நானே கேமரா வாடகை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வேற சேனல் ஒண்ணு இல்ல, நானும் இந்த வீடியோ யூடியூப்ல போடுங்க பிளீஸ், இந்த வீடியோ யூடியூப்ல போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பிராங்க் சொல்லிட்டேன்ல கடத்துல.